ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விமானங்களில் வந்து பயணம் செய்பவர்களுக்கு சில முக்கியமான நெறிமுறைகள்லாம் வந்து இந்திய அரசாங்கம் தரப்புலேருந்தே வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா விமான பயணம் மேற்கொள்பவர்கள் ஒவ்வொருவருமே இந்த விதிமுறைகள்லாம் நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சமீபத்தில் விமானங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் விமான ஊழியர்களிடையே நிறைய உரசல்கள் மற்றும் சங்கடப்படுத்தும் சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்நிலையில் விமான பயணத்தில் கடுமையான விதிகளை வந்து கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொதுவாகவே விமானத்தில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன. விமான நிறுவனம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரத்தால் வகுக்கப்பட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். மீறினால் விமான பயணம் வந்து தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டு, இப்போ ஒரு நபர் வந்து இந்த மாதிரி தவறெலாம் வந்து செஞ்சார்னா அவரை வந்து விமான பயணம் செய்வதிலிருந்து தடைப்பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு வந்து விமானத்தில் செல்ல வந்து தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது சிவில் விமான போக்குவரத்து ஆணையமே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2017 மத்திய அரசு விமான பயணம் தடைப்பட்டியலுக்கு வழிகாட்டுதல்களை வந்து வெளியிட்டது. அதன்படி சக பயணிகளை உடல், வாய்மொழி அல்லது வேறு ஏதேனும் வகையில் புண்படுத்துவது அல்லது விமானத்தை சீர்குலைக்க முயற்சிப்பது போன்ற செயல்களை செய்தால் அந்த பயணி விமான பயணம் தடைப்பட்டியலில் சேர்க்கப்படுவார். அதாவது 2 ஆண்டுகள் வந்து அவர் வந்து விமானங்களே வந்து பயணிக்க முடியாது. அதோடு முரட்டுத்தனமான, அதாவது சக பயணிகளை வந்து ஏதாவது தொந்தரவு செய்தாலோ, பணியாளர்களுடன் வந்து சண்டை போட்டாலோ, பணியாளர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா தவறான முறையில் நடந்து கொண்டாலோ, மரியாதை குறைவாக வந்து நடந்து கொள்வது, பாதுகாப்பு விதிகளை வந்து மீறுவது, தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்வது மற்றும் விமான நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் ஆகியவை வந்து இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே விமானத்தின் உள்ளே பிரச்சனை செய்யும் பயணிகளுடைய தவறான நடவடிக்கைகளை 3 வகைகளாக வகைப்படுத்துகின்றனர். அதன் அடிப்படையில் தண்டனைகள் வந்து வழங்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வாய்மொழி துஷ்பிரயோகம், இப்போ வார்த்தையால் வந்து பார்த்திங்கன்னா தவறாக வந்து பேசுவது, கடுமையான சொற்களால் துன்புறுத்தும் பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 மாதம் வரை வந்து விமானத்தில் பயணம் செய்ய வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் ரீதியாக வந்து துன்புறுத்தும் நடத்தை 2வது பிரிவில் வந்து சேர்த்துருக்கிறாங்க. இந்த வகையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த பயணிகளுக்கு வந்து 6 மாதம் வரை வந்து தடை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வதாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ சக விமான பயணிகள் அல்லது விமான ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல் வந்து விடுப்பது, அச்சுறுத்தும் போன்ற செயல்களை வந்து செய்வது, அதாவது விமானங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு வந்து அச்சுறுத்தல் செயல்களை வந்து செய்வது, ஸோ இந்த மாதிரி வந்து செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரிவின் கீழே குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு வந்து விமானத்தில் பறக்க வந்து தடைப்பட்டியில் வந்து அந்த பயணியை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணியாக விமான பயணம் வந்து மேற்கொள்ளும் பொழுது விமான நிறுவனம் மற்றும் விமான போக்குவரத்து உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த விமானத்தில் பயணம் செய்தாலும் சரி, விமான நிலையத்துக்கு வரும் ஒவ்வொரு பயணிகளும் விமானத்தில், அதாவது எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள், எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள், இதெல்லாம் அவசியம் வந்து தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். விமான நிலையத்தில் மட்டுமே கிடையாது, நீங்கள் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி, அந்த நாடுகளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து தடை செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள், அபராதங்கள்லாம் வந்து இருக்கும். அதாவது எந்த நாடுகளுக்கு பயணம் வந்து செய்தாலும் சரி, அந்த நாட்டுடைய விதிமுறைகளையும் அனைத்து பயணிகளும் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை தான் விமான போக்குவரத்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள், முக்கியமான செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.